Hi friends, welcome to my channel. சரிங்க ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7th month ஸ்கேன் பற்றி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 7th month என்ன ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க அண்ட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ 7th month என்ன ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் க்ரோத் ஸ்கேன் அப்படின்னா ஃபீட்டல் வெல்பீயிங் ஸ்கேன் சொல்லுவாங்க. இந்த ஸ்கேன் தாங்க எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்போ எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd trimester ஸ்டார்டிங்கில் எடுக்க சொல்லுவாங்கங்க. அதாவது ஒரு 28 32 வீக்ஸ்க்குள்ளே இந்த ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்கங்க. ஸோ இந்த ஸ்கேனில் முக்கியமாக ஒரு 5 விஷயம் தாங்க பாக்குறாங்க. அது என்னலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட க்ரோத் செக் பண்ணுவாங்கங்க. ஸோ அந்த மாதத்துக்கான அந்த வாரத்துக்கான க்ரோத் தான் குழந்தைக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்கங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாசண்டா பொசிஷனுங்க. பிளாசண்டா வந்து என்டீரியர் இருக்கா போஸ்டீரியர் இருக்கா இல்லை வேறு ஏதாவது லோ லைங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்கங்க. இந்த மாதிரி லோ லைங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெலிவரி டைம் அப்போ ப்ளீடிங் அதிகமாக ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரிஸ்கான இடத்துல பிளாசண்டா இருக்கா அப்படின்றதையும் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்கங்க. அண்ட் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து செஃபாலிக் பொசிஷன் இருக்காங்களா இல்லை பீச் போர்ஷன் இருக்காங்களா அப்படின்றத பார்ப்பாங்கங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து டெலிவரி டைம் அப்போ தாங்க பாப்பா வந்து செஃபாலிக் போர்ஷன் அதாவது டர்ன் பண்ணி வருவாங்க கீழே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு முன்னாடி தாங்க பாப்பாவை டர்ன் பண்ணி வந்தாங்க. ரொம்ப கிட்டக்க தான் டர்ன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பாப்பா என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்ப்பாங்க. சில பேருக்கு 7 month கூட டர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது பாப்பா. ஸோ அந்த மாதிரி பாப்பா என்ன பொசிஷனில் இருக்குது செஃபாலிக்கில் இருக்கா பீச்சில் இருக்கா அது செக் பண்ணுவாங்க மூணாவது. அண்ட் நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமினோயிட்டிக் ஃப்ளூயிடுங்க. நம்மளோட அமினோயிட் ஃப்ளூயிட் வந்து கரெக்டாக இருக்கா அதாவது பனிக்குறும் நீர் அது எவ்வளோ இருக்குது கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அண்ட் அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட வெயிட் செக் பண்ணுவாங்கங்க. அது எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட தலையோட சுற்றளவு அண்ட் வயிற்றோட சுற்றளவு அண்ட் அப்புறம் கால்களோட சுற்றளவு வச்சு பாப்பாவோட வெயிட் செக் பண்ணுவாங்கங்க. இந்த 5 விஷயம் தாங்க நம்மளுக்கு 7th month ஸ்கேனில் பார்ப்பாங்க. 7th month ஸ்கேனில் 2 விஷயம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் பாப்பாவோட வெயிட்டுங்க. ஸோ நான் சொல்லியிருக்கேன்ல பாப்பா வந்து செஃபாலிக் பொசிஷன் அதாவது டர்ன் பண்ணி இப்படி கீழே நம்ம இடுப்பெலும்புக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களால வந்து வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது கரெக்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பார்ட்ஸ் எல்லாங்க பாப்பாவோட உறுப்புகள் எல்லாமே வந்து 7th month கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களால பாப்பா ஒழுங்காக காமிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்களால சரியாக வந்து பார்க்க முடியாது பாப்பாவோட பார்ட்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அண்ட் இது ரெண்டு தாங்க 7th month ஸ்கேனில் பார்க்க முடியாத விஷயங்கள். அண்ட் முழுக்க முழுக்க 7th month ஸ்கேனில் என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா நல்லா வளர்ந்துருக்கா பாப்பாவோட க்ரோத் நல்லா இருக்கா குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்கா அண்ட் அம்னோயிக் ஃப்ளூயிட் கரெக்டாக இருக்கா அண்ட் முழுக்க முழுக்க குழந்தைக்கு போதுமான சத்துக்கள் எல்லாமே போயிட்டு இருக்கா இது எல்லாமே தாங்க 7th month ஸ்கேனில் பார்க்குறாங்க. அப்புறம் என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து 7th month உங்களுக்கு காட்ட முடியாதுங்க. ஏன்னா நான் எடுக்கலை ஆக்சுவலி என்னோடய டாக்டர் வந்து என்னை எடுக்க சொல்லலை அவங்களே பாப்பாவோட க்ரோத் வந்து செக் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்கிட்ட 7th month ஸ்கேன் ரிப்போர்ட் இல்லைங்க. நான் மற்றபடி அனோமலி ஸ்கேன் நான் போட்டிருக்கேன் என்டி ஸ்கேன் போட்டிருக்கேன் வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அண்ட் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறேன். பாய்.